ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட இந்த பரோட்டா லேயர் லேயராக வர்றதுக்கு டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குமே இதில் சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பையும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் குருமா வச்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இப்போ அது என்னென்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் ஆலன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாக் வந்து எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் போய் செஞ்சு பழகிக்கலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து எந்த அளவு போடணும் எப்படின்னு சொல்லி நான் சமைக்கிறதுக்கு போயிடுவேன். அதுவும் புது விதமான ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கே வந்து கொஞ்சம் ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் அந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு, ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வதக்கி விட்டதுமே இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து தோலை உரிச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும். நாங்கள் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ஒரு கா கிலோ இருக்குங்க இந்த வெங்காயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலையே வதக்கி விட்டுறணும். நல்ல வெங்காயம் வதங்கி வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெண்கள் எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் ஒரு ஆர்வமா நல்ல ஒரு இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா வரணும், எல்லாருமே சாப்பிட்டு பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெசிபி செம்ம டேஸ்டியா வருங்க. இப்போ ஒரு கா கிலோ தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். சமையல் செய்யற எல்லா பெண்களுக்கும் சரி சமையலை கத்துக்கணும், அந்த ரெசிபி நல்லா டேஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நம்ம எப்போவுமே வந்து சமையல் செய்யும் போது அந்த ரெசிபி வந்து நல்லா சாப்பிட்டு எல்லாருமே ருசியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மனசார நினச்சி செஞ்சால் தான் அந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இல்லை நானும் வந்து கரண்டியை பிடிச்சி நானும் செய்வே வைப்பேன்னு சொல்லி செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வராது. நம்ம மனசில் நினச்சிட்டு இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரணும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வருங்க. இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்க இந்த கரண்டியை வச்சு நசுக்கும் போதே தெரியும் தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு வந்து குழைவாக வதங்கி வந்திருக்கு. எப்பையும் போல ஒரே மாதிரி சிக்கன் குருமா சிக்கன் கிரேவி வச்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. நீங்க சாப்பாடுக்காக இருக்கட்டும் அல்லது நீங்க பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பண்றீங்க அப்படின்னாலும் சரி அல்லது பரோட்டாக்கு குழம்பு மாதிரி செய்கிறீங்கனாலும் சரி இப்படி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏற்கனவே வந்து மிளகு நிறைய சேர்த்துருக்கனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பெப்பர் வாசத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோல்டாக இருக்குது, இருமல் சளியாக இருக்குது, எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நாட்டுக்கோழி வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டில் மிக்ஸி வந்து இந்த மாதிரி மேலே ஓட்டையாக இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் மட்டும் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா நம்ம கையில் தெரிக்காதுங்க. அப்பப்போ நம்ம கையை வந்து வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் வராது. இப்போ பார்த்தீங்களா நான் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. இந்த மிக்ஸி மூடிக்கு சின்னதா ஒரு மூடி அது கொடுத்துருப்பாங்க, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்க டம்ளர் போட்டு கூட வச்சு மூடிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான குக்கர் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 2 பட்டை 2-3 ஏலக்காய் 2-3 கிராம்பு சேர்த்துக்குங்க. இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம நிறைய குருமா செய்கிறோம் அப்படின்னா நார்மலான குருமா செய்கிறோம் அப்படின்னா அதிகமான குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருவோங்க. இந்த ரெசிபிக்கு
வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு மட்டும் இருந்தால் போதும். 1 கிலோ நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, நார்மலான பீஃப் மட்டனில் செய்கிறதா இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு இந்த மசாலாவை நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயில் இந்த மசாலா போட்டு நம்ம நல்லா வதக்கி விடும்போது அந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு ஓரங்கள்லாம் வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்கின்லாம் எண்ணெய் பிளாக்காக இருக்குது, நார்மலான சிக்கன் மாதிரி இல்லையேன்னு பார்ப்பீங்க. இந்த கோழியே வந்து ஃபுல்லாக தோல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குங்க. இதோடைய முடி கால்லேருந்து கண்ணு வரைக்கும் எல்லாமே வந்து பிளாக் கலரில் இந்த கோழி தான். அதனால் இதனுடைய தோலும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிளாக்காக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சிக்கன் கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வீட்லேயே வளர்த்துன கோழிங்க. இதோடைய ஸ்கின் மட்டும்தான் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் சிக்கன்லாம் செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கறி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலா கூடவே நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விடணும். அதுலேருந்து நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த வதக்கி விடணுங்க. இப்போ பாருங்கள், அதோடைய தோல்லேருந்து அந்த கறி எல்லாமே வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய மெடிசனுக்கு இந்த பிளாக் கலர் கோழியை வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 முடி தேங்காவை மிக்ஸியில் நைஸ் பிஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவின தண்ணி அது எல்லாத்தையுமே இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணும், எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக 1 கொத்து அளவுக்கு மல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு இந்த நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 1-3 விசில் வச்சு சிம்மில் 15 நிமிஷம் வச்சு எடுத்தேங்க. நல்லா கோழி வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உடனே ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி குக்கர், பெரிய குக்கர்லாம் நம்ம சிங்கில் கொண்டு போய் வச்சு தண்ணியை திருவி விட முடியாது. அதுக்கு ஒரு நல்ல துண்டை எடுத்து நல்லா ஈரம் பண்ணிட்டு அதை வந்து இந்த குக்கர் மேலே போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குக்கருடைய ப்ரெஷர்லாம் போய் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஈர டவலை நீங்கள் நினச்சி போட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக அதில் இருக்க ப்ரெஷர்லாம் போயிருங்க. மார்னிங் டைமில் நீங்கள் அவசர அவசரமாக சாதத்தை ஓப்பன் பண்ணணும்னா கூட இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு மேலேயெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக கூட தேவைப்படாது. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி வந்து நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் அல்லது மட்டன்லேயே இருக்கட்டும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கறியுமே நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குழம்புடைய அந்த டெக்ஸ்சரும் பாருங்கள், அந்த கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்குங்க. இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு நல்லா பெரட்டினாப்பில் கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பரோட்டா போட்டனால நிறைய பேர் சாப்பிட்ணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, இந்த மாதிரி பரோட்டா லேயர் வந்து லேயராகவே வரமாட்டேங்குது, இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்குமே நான் சொல்கிறேன், நார்மலான மைதா மாவு தாங்க பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு உருண்டையில் மட்டும் நான் உங்களுக்கு எப்படி லேயர் போடுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை நல்லா நைஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக பெருசாக தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதில் லேயர் வந்து சூப்பராக வருங்க. எண்ணெய் தேய்ச்சி போடும்போது தான் அந்த லேயர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் பரோட்டா மாவு பிசைஞ்சு லேயர் போடுறீங்க, எனக்கு எப்படி சுட்டாலும் லேயரே வரமாட்டேங்குது அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சன்னமாக எந்த அளவுக்கு சப்பாத்தி கட்டை பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி லேயர் போட்டு எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நான்
கட்டுறேன் பார்த்தீங்களா, சாரிக்கெலாம் வந்து ஃப்ளிப்ஸ் எடுப்போம்ல ஷோல்டரில், அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ளிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளிப்பாக எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி மடக்கி விடணும். ரொம்ப சன்ன சன்னமாக எடுக்கணும், அப்போ தான் அது நல்லா அழகாக லேயர் வரும். இந்த மாதிரி லேயர் போட்டதுக்கப்புறம் இந்த பரோட்டா மாவை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் லென்த் வருங்க. இந்த மாதிரி சுருட்டி வச்சோம் அப்படின்னா நல்ல லென்த்தியாக இருக்கும், நல்ல லேயர் லேயராக வரும். அவ்வளோதான் பாருங்கள், இப்படி மடக்கி உள்ளே அந்த மாவை சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பரோட்டா லேயர் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இனிமேல் எனக்கு பரோட்டா வந்து லேயரே வரமாட்டேங்குது, எப்படி தான் தேய்ச்சி சுட்டாலும் லேயர் வரமாட்டேங்குது அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பரோட்டா மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை நான் வந்து லைட்டாக தாங்க வச்சு தேய்க்கிறேன், ரொம்ப அமுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்து லேயராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பரோட்டா வந்து லேயர் போட்டதுக்கப்புறம் நம்ம தேய்க்கும் போது ரொம்ப அமுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாதுங்க, லைட்டாக தேய்ச்சாலே வந்து அழகாக அந்த லேயர் தெரியும். நல்லா வந்து லேயர் லேயராக நம்ம சுட்டி எடுத்தாலும் இதே மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக லேயர் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பரோட்டா சுட்டு பாருங்கள், நல்லா அழகாக லேயர் லேயராக வரும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பரோட்டாவை போட்டு சுட்டு எடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் வந்து மொத்தமாக ஹார்டாக போயிடும். தோசைக்கல் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பரோட்டா போட்டு சுட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்ல லேயராக நல்லா பஞ்சு மாதிரி வருங்க. இப்போ நான் பரோட்டா எல்லாமே வந்து சுட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பரோட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌண்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்தாலே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகா லேயர் வருதுன்னு நீங்களே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா பரோட்டா சுடும் போது லேயரே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப நாட்டுக்கோழி குழம்பும் இந்த பரோட்டாவும் அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்னதா ஒரு பிக்னிக் மாதிரி போயிருந்தோம். போற வழியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய ரோஸ் பூச்செடி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளா வந்து இந்த ரோஸ் பூச்செடி வாங்கணும்ட்டு ஆசை. நான் ஒரு மூணு ரோஸ் வந்து வாங்கணும்னு வந்து ஒவ்வொரு ஷாப்பாக இறங்கணும், ஆனால் நான் கேட்ட ரோஸ் எல்லாம் அங்கே எதுவுமே இல்லைங்க. நான் காஷ்மீர் ரோஜா 7 days அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு மூணு செடி வாங்குறதுக்கு ஒரு 4-5 நர்சரி ஏறி இறங்கியிருப்போம். நாங்கள் போன டைமில் சீசனே இல்லாதனால எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு செடி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு செடியும் போய் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா வந்து செடி நல்லா வந்து ஹெல்த்தியாகவே இல்லை, கொஞ்சம் வந்து பூச்சி வந்த மாதிரி இலையெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 நர்சரிக்கு அப்புறம் ஏதோ ஒரே ஒரு இடத்துல வந்து காஷ்மீர் ரோஜாவும் ஒரு பன்னீர் ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு இன்னொரு நர்சரியில் வந்து 7 days வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த ரோஸ் பூ செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு TAB மருந்துமே வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து அந்த வெயில் டைமில் வந்து அந்த மருந்து செடி பக்கத்தில் போட்டால் அது மெல்ட் ஆகி அந்த வேருக்கு போயிடும், நல்லா வந்து புஷ்டியாக செடி வளரும்னு சொன்னாங்க. எல்லா ட்ராவலையும் பார்த்துட்டு அப்படியே வர வழியில ஒரு டீ கடையில டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போற வழியிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் வந்து முக்காவாசி வாடி போச்சு. வீட்டுக்கு போற வரைக்கும் இது எப்படிதான் தாக்கு பிடிக்குமோ நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிராவல் டைம்ல தான் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து இந்த ஷவர்மா வாங்கி சாப்பிடுவோம். கண்டிப்பா வந்து இது சாப்பிட கூடாதுங்க, உடம்புக்கு ஹெல்த்தியே கிடையாது. ஆனா வந்து இதை சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு வாய் வந்து சும்மா இருக்காது. எங்கேயாச்சும் போறப்ப தானே ஒரு டைம் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஷவர்மா வாங்கி நான் சாப்பிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே வந்து நல்ல மொட்டை மாடியில் வச்சு அதுக்கு நல்ல மேலே தண்ணியை தெளிச்சு விட்டு நான் வாங்கிட்டு வந்த செடி வந்து ஒரு எல்லோ கலர்ல 2 கனகாமர செடி, ஒரு 7 days, ஒரு காஷ்மீரி ரோஜா, 2 பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே வந்து கார்ல போட்டு வச்சு ஹீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி போயிருந்துச்சு. அப்படியே செடியே வந்து வாடி போயிருந்துச்சு. காஷ்மீர் ரோஸ் பூவெல்லாம் அப்படியே தொங்கிருச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு நல்லா மேலே நல்ல தண்ணியை தெளித்து விட்டு அப்படியே காத்தோட்டமாக மாடியிலேயே வந்து ஒரு 2 ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு இந்த ஊர் அந்த டெம்பரேச்சருக்கு இந்த செடி பழகணுங்கிறதுக்காக 2 ஃபுல்லாக அப்படியே இந்த கவர்லேயே வச்சுருந்தோங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் பதியமே போட்டேன். நெக்ஸ்ட்டு வர வழியில் வந்து மீனுமே வாங்கியிருந்தோம். இந்த மீனுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தனால அந்த மீன் வளர்க்குற தொட்டியிலேயே வந்து இந்த மீனுடைய கவரையும் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கூலிங் டெம்பரேச்சரும் இந்த மீன் வந்து ஒரே ஈக்குவல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து ரொம்ப நாளைக்கு புஷ்டியா நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நம்ம எந்த ஒரு மீன் வாங்கினாலும் சரிங்க, வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில போட்டுறக்கூடாது. நம்ம வளர்க்குற மீன்ல வந்து அந்த தண்ணி கவரோட போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடணும். இந்த மாதிரி வந்து இந்த டே இப்படிதான் போச்சு. இந்த லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.